சீடனின் யோக்கியதையும் குருவின் கருணையும் சமுத்திரம் சூழ்ந்த இந்த பூமி பூராவையும் பாத்திரமில்லாத ஒருத்தன் தட்சிணையாக தந்தாலும் அவனுக்கு வித்யாதானம் பண்ணுவதற்கில்லை. ஏனென்றால் வித்யை என்பது பூலோகத்தை விட பெரிசு என்று சாந்தோக்கிய வாக்கியம் பார்த்தோம். மதுவித்தை என்பதை சொல்லி முடிக்கும் இடத்தில் இது இதை ஒரு அப்பா ஜேஷ்ட புத்திரனுக்கோ யோக்கியதை உள்ள வேறே சிஷ்யருக்கோ போதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அப்புறம்தான் முத்தாய்ப்பாக மேலே சொன்னபடி பூர்த்தி பண்ணியிருக்கிறது. யோக்கியதை உள்ளவன் என்பதற்கு உபநிஷத்தில் சொல்லியிருக்கும் வார்த்தை பிரணாயன். அப்படி என்றால் ரொம்பவும் நேர்மை ஒழுக்கம் உள்ளவன் என்றும் அர்த்தம், பிரியமானவன் என்றும் அர்த்தம். இங்கே ஆச்சாரியால் ஜேஷ்ட புத்திரனை பிரியார்ஹன், அதாவது பிரியம் காட்டுவதற்கு தகுதி வாய்ந்தவன் என்றும், பிராணாயனை யோக்கியன் என்றும் சொல்லியிருக்கிறார். புத்திரனும் யோக்கியனாய் இருந்தால்தான் இப்பேற்பட்ட வித்யோபதேசகரான ஒரு அப்பாவுக்கு பிரியமாகும் தகுதி பெறுவான். அதே மாதிரி யோக்கியனாய் இருக்கும் சிஷ்யன்தான் அவருடைய பூர்ணமான பிரியத்திற்கு தகுதி பெறுவான். யோக்கியத்தை சிஷ்ய லக்ஷணத்தை காட்டுவது, பிரியம் குரு லக்ஷணத்தை பிரேமையை கிருபையை காட்டுவது, ரெண்டும் சேர்ந்தே சிஷ்யனுடைய லட்சிய சித்தி. ஆக கூடி சிஷ்யன் மட்டுமாகவே சித்தியை சாதித்துக் கொள்வது என்று இல்லை. தத்துவோபதேசம் என்ற பிரகரணத்தில் முன்னூலுக்கு பாஷ்யமாக இன்றி சுயமாகவே எழுதிய நூலில் ஆச்சாரியால் தீர்மானமாக சொல்லியிருக்கிறார், ஸ்ரீ குரோ கருணாம் வினா, சத்குருவின் கருணை இல்லாமல் குரு கிருபை இன்றேல் என்று. இன்றேல் என்ன? எத்தனைதான் படிப்பறிவு பெற்றவனானாலும் ஒருத்தன் ஆத்மாவை அறிய முடியாது என்கிறார். பிரம்மம் என்பது என்ன? ஜீவன் என்பது என்ன? அது இரண்டும் ஒன்று என்று உபனிஷத் வாக்கியம் சொல்கிறதே, அது எப்படி என்ற விஷயங்களை அந்த பிரகரணத்தில் ஆச்சாரியால் விசாரம் பண்ணி கொண்டு போகிறார். பண்ணிவிட்டு ஆனாலும் ஆத்ம ஸ்வப்பிரகாசமாகவே எப்போதுமே நம்மில் நாமாக இருப்பது வாஸ்தவமே ஆனாலும் இப்போது நமக்கு தெரியாத அதை எங்கேயோ உள்ள பிரம்மமாயும் நம்மை அதற்கு வேறான ஜீவன் என்றும் நினைத்து கொண்டிருக்கிற நாம் அப்படி இல்லை என்று உபனிஷத் மகா வாக்கியங்கள் சொல்வதை முன்பின் விஷயங்களோடு கோத்து பார்த்து புத்திமட்டத்தில் சரியாக தெரிந்து கொண்ட போதிலும் கூட இப்படி தெரிந்து கொள்வதற்கு புஸ்தக படிப்பும் கூர்ப்பு மூளையும் இருந்தால் போதும். அப்படித்தான் இப்போது பல பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சாரியாள் நாளிலும் இந்த மாதிரி சில பேர் இருந்திருப்பதாக அவர் சொல்வதிலிருந்து தெரிகிறது. அது மாத்திரமில்லை, மேற்கொண்டு அவர் இந்த மாதிரியானவர்களை பற்றி உபனிஷத் வார்த்தையாலேயே குறிப்பிடுவதை பார்க்கும்போது அவருக்கு முந்தைய உபனிஷத் காலத்திலே கூட அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது. இப்படி தாங்களாகவே படித்து தங்களுடைய யுக்தியாலேயே விசாரணை பண்ணி பிரம்மமும் ஜீவனும் ஒன்றுதான் என்று மூளை மட்டத்தில் தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அந்த லெவலுக்கு ரொம்பவும் மேலே போனால்தான் அனுபவமாக பிரத்யக்ஷமாக அதை உணர முடியும். அப்படி தாங்களாகவே ஒருத்தரால் மேலே போக முடியுமா? முடியாது. குருவின் சகாயம் இருந்தாலொழிய, அவர் கிருபை பண்ணினாலொழிய முடியாது. இங்கேதான் ஸ்ரீ குரோ கருணாம் வினா என்று ஆச்சாரியால் சொல்கிறார். எத்தனை படித்து கிடித்து மூளை அலசல்கள் செய்தாலும் ததாபி சக்கியதே நைவ, எத்தனை பண்ணிய போதிலும் தகுதி ஏற்படவே செய்யாது. எதற்கு? அபரோக்ஷயித்தும், உள்ளுக்குள்ளே தெரியாமல் வெளியிலே புத்திக்கு மட்டும் தெரிகிற ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவத்தை உள் அனுபவமாகவே உணர்வதற்கு.